சுவையான தேனி பார்த்துட்டு இருக்க எல்லா நண்பர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சூப். மார்கண்டத்தை பயன்படுத்தி தான் இன்றைக்கி சூப் பண்ண போகிறேன். கோல்டு ஃபீவருக்கெலாம் நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானது. சாதத்துக்கூடயே சேர்த்து சாப்பிட்லாம், இல்லை சூப் மட்டுமே குடிக்கலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். நெஞ்செலும்பை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மஞ்சத்தூள் தண்ணி சேர்த்து நம்ம குக்கரில் வேக வச்சுக்கலாம். குறைஞ்சது 10 விசிலாச்சு வைக்கணும், அப்போ தான் எலும்பெல்லாமே நல்லா வெந்து நம்மளால் கடிக்க முடியும். ஏன்னா எலும்புகளை தான் நல்ல சத்து இருக்குது. இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் சோம்பு, சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு நம்ம இதை பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கணும். நம்ம ரொம்ப வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினாவே போதும். இப்போ இதை நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்சியில் 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 10 பூண்டு பல்லு சேர்த்து இதையே நம்ம கொரகொரன்னு ரசத்து கரை போல் அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். மிளகு சீரகத்தையும் அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காய தக்காளியும் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. மட்டனையும் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம சூப்பை தாளித்து விட்டுடலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை. சோம்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி, சூப்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும். தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூள், அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி மேலே எண்ணெய் திரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வேக வச்சுருக்க நெஞ்செலும்பை இதில் ஆட் பண்ணிக்கணும். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டு நல்லா கலந்து விட்டு கொஞ்சம் நம்ம கொதிக்க விடலாம். பாருங்க கொதிச்சு வருது. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுருக்க மிளகு சீரகத்தை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுறணும். பாருங்க சூப்பு நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இப்போ காரம் பத்தலைன்னா நம்ம மிளகுத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி இலையை தூவினா நம்மளோட நெஞ்செலும்பு சூப் ரெடி. செஞ்ச உடனே சூடாக சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கோல்டுக்கு நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்டில் சொல்லுங்கள். சுவையான நெஞ்செலும்பு சூப் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சுவையான தீனிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கான பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.